ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் க்ஷேமமாய் ஆசீர்வாதமாக இருக்க தேவன் ஒத்தாசை பண்ணுவாராக. இன்று காலை சபையில் 10 மணிக்கு உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது. வரை முடிந்தவர்கள் எல்லாரும் இந்த உபவாச ஜபத்தில் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். 1 யோவான் 5 அதிகாரத்தின் முதல் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இயேசுவானவரே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று விசுவாசிக்கிறவன் எவனோ, கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்று சொல்லி எஸ்ஐயாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அந்த தேவனால் பிறந்த மனுஷனை குறித்த ஒரு பெரிய காரியம் என்னவென்று கேட்டால், 4 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அதாவது இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்திருக்கிறான். தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசித்தால் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உலகத்தை ஜெயிக்கத்தக்கதான அதிகாரம். 4 வசனத்தில் அதை திரும்ப சொல்லியிருக்கிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அதோடு சேர்ந்து சொல்லியிருக்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்த வசனத்தில் திரும்ப சொல்லியிருக்கிறது, இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களில் ஒன்று, உலகம் மாம்சம் பிசாஸ் இவைகளை ஜெயிக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கத்தக்கதான அளவுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கேட்டால், இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கிறேன், இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிற காரியம் என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் நாம் ஜெயித்தவர்களாய் வாழ வேண்டும். உலகத்தை ஜெயித்தவர்களாய், மாம்சத்தை ஜெயித்தவர்களாய், பிசாசை ஜெயித்தவர்களாய், சோதனைகளை ஜெயித்தவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இந்த காலையில் அந்த கேள்வியை நான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்கிறேன், நாம் ஜெயித்தவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோமா, சோதனை ஜெயித்தவர்களாய் நாம் வாழ்கிறோமா, உலகத்தை ஜெயித்தவர்களாய் வாழ்கிறோமா. நாம் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசித்தால், இயேசுவே தேவனுடைய குமார் என்று விசுவாசித்தால், தேவனால் பிறந்தவர்கள் என்கிறதான நிச்சயத்தை நாம் உடையவர்களாய் இருந்தால், ஓ க்ளோரி டு காட், இந்த காலவேளையில் நான் நிச்சயமாய் சொல்வேன், நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். ஏன் என்று கேட்டால், இந்த வசனத்தை திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதாவது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார் என்று விசுவாசித்தால் அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் மாறும். இந்த நாளிலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறி காணப்பட, உலகம் மாம்சம் பிசாஸ் என்பவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய் காண கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் இன்றைக்கு இந்த தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாசம் பண்ணும்பொழுது இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். அது நிமித்தமாய் நாங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்கிற ஆண்டவரே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் தேவனால் பிறந்தவர்களானால் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் வாழ முடியும் என்கிற நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி. இந்த நாளிலே இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாய் வாழ எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். அப்படி செய்தபடியாலும் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு முறை கூட சொல்கிறேன், இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் தேவனால் பிறந்தவர். தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிப்பார்கள். நீங்களும் நானும் உலகத்தை ஜெயித்தவர்களாய் காண இந்த நாளில் உதவி செய்வார்கள். God bless you abundantly again and again again and again. Amen.